ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹோம் டெக் அண்ட் ரெசிபீஸ் நம்ப நம்ம சேனலில் நைன்டிஸ் கிட்ஸோட ஒரு favorite ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே ஸ்கூல் டேஸில் சேமியா ஐஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருப்போம் முன்னாடியெல்லாம் இது அடிக்கடி கிடச்சிட்ருந்தது பட் இப்போ நிறைய நாகரிக மாற்றத்தால் சேஞ்சஸும் நிறையா வந்துருச்சு இப்போலாம் ரேராக ஒரு சில கிராமத்து திருவிழாக்களில் தான் இந்த மாதிரி ஐஸை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இதை ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் யார் வேணாலும் ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணிட முடியும் ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் தர்பூசணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரும்பாலும் நம்ம வாங்கி சாப்பிட்ற ஐஸில் சர்க்கரை தண்ணியில் நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க நான் கொஞ்சம் ஹெல்தியாக ப்ரிப்பேர் பண்ணலாமேன்னு எந்த எசன்ஸும் ஆட் பண்ணலை நீங்கள் தர்பூசணி தான் எடுத்துக்கணும்னு இல்லை கிரேப்ஸ் இருந்தால் கிரேப்ஸ் கூட எடுத்துக்கோங்க மேங்கோஸ் இருந்ததுன்னா மேங்கோ கூட எடுத்துக்கலாம் லெமன் ஆரஞ்சு பைனாப்பிள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் வாட்டர்மில சீட்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்லை மேல் தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டாலே போதும் நீங்கள் எந்த ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க தர்பூசணியில் எக்கச்சக்க தண்ணி இருக்கிறதால இதில் நம்ம தனியாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இன்கேஸ் இதுக்கு பதில் நீங்கள் மேங்கோ எடுத்துருந்தீங்கன்னா அப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது தர்பூசணியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் இருக்கிற பல்ப் நமக்கு வேண்டாம் இந்த வாட்டர் மட்டும் போதும் ஸோ இதை ஒரு டைம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க வாட்டர் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஐஸில் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேமியா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த சேமியா எடுத்துருக்கேன் நீங்கள் வாங்கும்போதே ரோஸ்டட் சேமியாவா என்னான்னு கேட்டு வாங்கிக்கோங்க இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணிக்கு எந்தவித மெஷர்மெண்ட்டும் கிடையாது இந்த தண்ணி கொதிக்கணும்னு கூட அவசியம் இல்லை கொஞ்சம் சூடானதுமே எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை தண்ணியில் சேர்த்துருங்க தண்ணி சூடாகிறதுக்கு ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் சேமியா குக் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் இதுவே போதும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க சேமியா சேர்த்த ஒரு நிமிஷத்துலலாம் எனக்கு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நொறைச்சி வந்ததுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேமியா சேர்த்தோம் அதுவே நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கணும் ரொம்ப குழைய வேக விட்டுறாதீங்க அதே டைம் வேகாமலும் எடுத்துறாதீங்க நீங்கள் கையில் சேமியா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்தும் இருக்கணும் அதே டைம் மாவு மாதிரி குழஞ்சி போகாமலும் இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் இந்த தண்ணியெல்லாம் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு சேமியாவை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இயற்கையாகவே வாட்டர் இனிப்பு இருந்தாலும் கூட அதை நம்ம ஐஸாக சாப்பிடும்போது அந்த இனிப்பு நமக்கு பத்தாது ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூனோ அல்லது ரெண்டு டீஸ்பூனோ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸை ஐஸ் ஆக்குறதுக்காக நான் ஒரு ஐஸ் மோல்டு எடுத்திருக்கேன் உங்கள் ஐஸ் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்லை வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி டம்ளர்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட போதும் ஒவ்வொரு மோல்டுலையும் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலே போதும் நீங்கள் டம்ளர் எடுத்துக்கிட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான் எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு டம்ளர்லையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேமியா ஆட் பண்ணிக்கோங்க எல்லா மோல்டுலையும் சேமியா ஆட் பண்ணியாச்சு இப்போது இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜூஸையும் நம்ம சேர்த்துடலாம் மோல்டில் முக்கால்வாசி வர அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டா போதும் அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபில் பண்ணி முடித்ததும் இதுக்குன்னே தனியாக ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க டம்ளரில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கரெக்டான மூடி இருக்காது ஸோ அவங்க அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி டம்ளருடைய வாய் பகுதியை கவர் பண்ணிடுங்க அப்படி அலுமினியம் ஃபாயில் கிடைக்கல அப்படின்னா பால் பாக்கெட்டரோட கவரே போதும் அதை வச்சு டம்ளருடைய வாய்ப்பகுதியை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற அலுமினியம் ஃபாயில் அல்லது பால் பாக்கெட் கவருடைய நடுப்பகுதியில் ஒரு ஐஸ்டிக்கோ அல்லது பெரிய சைஸ் டூத்பிக்கோ வச்சு நீங்கள் குத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் ஒருவேளை உங்கள் கிட்ட ஐஸ் ஸ்டிக்கும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூனுடைய அடிப்பகுதியை அந்த கவர் மேலே குத்தி விட்டுருங்க எல்லா மோல்டுலையும் ஜூஸ் ஃபில் பண்ணி ரெடியாக இருக்குது இனிமேல் இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ண வேண்டியதாக இதை ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஃப்ரீஸரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணுங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கெல்லாம் இது சாப்பிட ரெடி ஆகிடும் ஒரு நாள் நைட்டு முழுசும் நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இப்போ நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க ஐஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மோல்டை விட்டு ஈஸியாக ஐஸ் வெளியில் வரும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே தண்ணியிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக எடுக்க வரும் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் ஐஸ் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் இதே மாதிரியே சூப்பராக வரும் இப்போது மோல்டில் இருக்கிற எல்லா ஐஸையும் நம்ம எடுத்துடலாம் இதுக்கு எந்த எந்தவித ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை எந்தவித எசன்ஸும் சேர்க்கலை ரொம்பவே எளிமையாக வீட்டிலையே சேமியா ஐஸ் ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ